ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியாக சமைக்கலாம். இன்றைக்கி வாரத்துக்கு 7 நாளைக்கு 7 விதமான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமையோட ஸ்பெஷல் பார்க்கலாம். மட்டனை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் மிளகாத்தூள் மிளகுத்தூள் பூண்டு தட்டி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணியிருக்கேன். இறாவை வந்து 65 போட்டிருக்கேன். அடுத்து குழம்பு பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, மிளகு ரசம், இனிப்புக்கு பார்த்திங்கன்னா மாம்பழம். ஞாயிற்றுக்கிழமையோடைய ஸ்பெஷல் லஞ்ச் இது தான். இப்போது திங்கக்கிழமையோடைய லஞ்ச் பார்க்கலாம். திங்கக்கிழமை லஞ்சுக்கு சூடாக சாதம் போட்டுக்கலாம். சிறுகீரை பருப்பு போட்டு கீரை கடையல் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இது கீரைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ரசம், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு முட்டை ஆம்லேட் போட்டிருக்கேன். இப்போது இனிப்புக்கு மாம்பழம். சுடுசாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். திங்கக்கிழமையோட சூப்பரான லஞ்ச் மெனு இது தான். இப்போது செவ்வாய்க்கிழமையோட லஞ்ச் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை லஞ்ச் பார்த்திங்கன்னா சூடாக சாதம் போட்டுக்கலாம். முட்டை பாவக்காய் போட்டு காரக்குழம்பு, அரைக்கீரையில் தேங்காய் போட்டு கீரை பொரியல், அப்புறம் காலிஃப்ளவர் பொரியல், இதோட ரசம், இனிப்புக்கு கேரட் அல்வா பண்ணியிருக்கேன். செவ்வாய்க்கிழமையோடைய லஞ்ச் மெனு இது தான். அடுத்து புதன்கிழமையோடைய லஞ்ச் பார்க்கலாம். புதன்கிழமையோடைய லஞ்ச் பார்த்திங்கன்னா சிம்பிளாக முட்டை ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் வந்து 65 போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஸ்நாக்ஸுக்கு பீனட் சாட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலையை வேக வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூளும் கரம் மசாலா உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த வேர்க்கடலை சாட் வந்து நல்லாயிருக்கும். புதன்கிழமையோடைய லஞ்ச் இது தான். இப்போது வியாழக்கிழமையோடைய லஞ்ச் பார்க்கலாம். வியாழக்கிழமை லஞ்ச் பார்த்திங்கன்னா சூடாக சாதம் போட்டுக்கலாம். இன்றைக்கி குழம்பு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. இது வந்து குக்கர்லேயே செஞ்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், கசகசா, சோம்பெல்லாம் மிளகு போட்டு வறுத்துட்டு மசாலா அரைச்சி ஊற்றி செய்கிறது. இதோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு முட்டை ஆம்லெட் போட்டிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி போட்டு ரசம், இனிப்புக்கு வந்து மாம்பழம். வியாழக்கிழமையோட லஞ்ச் மெனு இது தான். இப்போது வெள்ளிக்கிழமையோடைய லஞ்ச் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை லஞ்ச் பார்த்திங்கன்னா சூடாக சாதம் வச்சுக்கலாம். அப்புறம் செடியில் வந்து கத்திரிக்காய் இருந்துச்சு. சரி, ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம் அப்படின்ட்டு பறிச்சாச்சு. ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயில் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சோன்னா குழம்பு வந்து செம்மையாக இருக்கும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அடுத்து சுரக்காவை வந்து சிறு பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு. கூடவே வாழைக்காய் பொரியல். மோரை வந்து கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். இனிப்புக்கு வந்து மாம்பழம். சுடுசாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமையோடைய லஞ்ச் மெனு இது தான். இப்போ சனிக்கிழமையோடைய லஞ்ச் பார்க்கலாம். சனிக்கிழமையோட லஞ்சுக்கு சாதம் போட்டுக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சாம்பார். காரத்துக்கு மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் போட்டு செய்கிறது. பருப்பு வேக வைக்கும்போதே தக்காளியும் பச்சை மிளகாவும் ஒன்றா சேர்த்து வேக வச்சிடணும். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டெல்லாம் தட்டி போட்டு தாளிச்சிடணும். இந்த சாம்பாருக்கு மேட்சிங்காக வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். வாழைக்காவை வேக வச்சுட்டு தாளித்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு பொடி அரைச்சி போடணும். அதை அந்த பொடி வந்து அரிசியை வறுத்துட்டு அந்த அரிசி கூட உடச்ச கடலையும் காஞ்ச மிளகாவும் போட்டு பொடி மாதிரி நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். அந்த பொடி இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொடியை தூவிட்டு இறக்கிடணும். அடுத்து உளுந்த வடை செஞ்சுருக்கேன். அடுத்து ரசம். இனிப்புக்கு செவ்வரிசி பாயசம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கும் எங்களுக்கு இதே மெனு தான். இப்போ 7 நாளைக்கு 7 விதமான லஞ்ச் மெனு பார்த்தாச்சு. அடுத்த வாரத்துக்கான லஞ்ச் மெனுவில் பார்க்கலாம்.